ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து ஸ்லோ குக்கரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்லோ குக்கரில் வந்து என்னென்ன ரெசிபீஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதோட மெரிட் அண்ட் டிமெரிட்லாம் என்னென்ன அப்படிங்கிறத தான் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இதில் ஃபுல் சிக்கன் வந்து எப்படி வந்து ஸ்லோ குக்கரில் செய்யலாம் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து இந்த சிக்கன் மேக்னேட் பண்ணுறதுக்காக இதில் வந்து சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். இது காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேங்க. நல்ல காரமாக இருந்தால் தான் ஃபுல் சிக்கனுக்கு வந்து நல்ல ஒரு காரம் வந்து கிடைக்கும். அதனால் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் டர்மரிக் பவுடர் வந்து ஆட் பண்ணியாச்சு. 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து ஒயிட் பெப்பர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், வெள்ளை மிளகுத்தூள். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பேப்பரிக்கா பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இது வந்து குடைமிளகாய் பவுடர். அதுக்கப்புறமா வந்து குறுமிளகு பொடி, பெப்பர் பவுடர் வந்து பிளாக் பெப்பர் சேர்த்துருக்கேன், அதுவும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆனியன் பவுடரும் சேர்த்துருக்கேங்க. இது கூடவே டேஸ்ட்டுக்காக சால்ட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நம்ம இந்த சிக்கனில் சேர்க்கக்கூடிய பவுடர் இவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் நல்லா வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இதில் வந்து தண்ணி சேர்த்து நம்ம வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு ஆலிவ் ஆயில் தான் நான் சேர்க்க போகிறேன். உங்ககிட்ட ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக குக் பண்ணக்கூடிய ஆயில் வந்து எடுத்துக்கோங்க. ஆனால் நீங்கள் நல்லெண்ணெயோ ஃப்ளேவர் கொடுக்கக்கூடிய மற்ற ஆயிலோ இதில் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ இந்த மிக்ஸில் வந்து சேர்க்கக்கூடிய இந்த ஆலிவ் ஆயில் மட்டும்தான் வந்து குக்கிங் ப்ராசஸ் ஃபுல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஸோ இதில் நல்லாவே வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி லிக்யூடாக இருக்கணும். இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு ஃபுல் சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளேலாம் மேலே வந்து ஸ்கின்னோடு எடுத்துக்கிற போகிறோம். மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி நான் எடுத்துட்டேன். இதில் எந்த விதமான டஸ்ட்டும் இல்லை, ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஒரு 5 மணி நேரத்துக்கு நம்ம இந்த மசாலாலாம் தடவி நல்லா ஊற வைக்க போகிறோம். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க மசாலாவை இதில் அப்ளை பண்ணிடலாம். பாதி அளவு இந்த பக்கம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸ்லோ குக்கரை பற்றி நிறைய பேருக்கு தெரியாமே இருக்குது. அது நல்லா யூஸ் ஆகுது. அதாவது நிறைய சூப்பு இந்த மாதிரி சிக்கன் ஐட்டங்கள் சாப்பிட்றவங்களுக்கு அது நல்லாவே யூஸ் ஆகும். இப்போ பின்னாடி சைடும் கொஞ்சம் அந்த இதை சேர்த்துட்டு மிக்ஸை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. சிக்கனில் உள்பகுதியிலையுமே நல்லா இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வந்து மசாலா ஈவனாக எல்லா இடத்துலையுமே வந்து இறங்கி கொடுக்கும். சிக்கன் வெந்தாலும் உள்ளுக்குள்ளேயும் அது வந்து நல்லாவே வந்து மசாலா பிடிச்சிருக்கும். ஸ்லோ குக்கர் வந்து கொஞ்சம் டைம் தான் அதிகமாகும், ஆனால் வந்து குக்கிங் ப்ராசஸ் எல்லாமே பக்காவாக இருக்குங்க. நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ இது 5 மணி நேரத்துக்கு மேலே ஊறி கொடுக்கட்டும். நல்லா ஊறிடுச்சுங்க. 5 மணி நேரத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் பார்பிக்யூ சாஸ் வந்து இதில் சேர்க்க போகிறேன். பார்பிக்யூ ஃப்ளேவர் வந்து எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே பிடிக்கும், என் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் கொஞ்சம் நான் சேர்க்குறேன். உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சேர்க்காதீங்க.
ஸ்கிப் பண்ணிடுங்க இந்த பார்பிக்யூ சாஸ் நீங்கள் சேர்க்குறத. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டு பின்னாடி சைடும் திருப்பிட்டு அந்த சைடும் கொஞ்சமாக சேர்த்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இது நல்லா வந்து இன்னும் ஊறட்டும். ஒரு ஹாஃப் அன் அவர் இது நல்லா ஊறி வரட்டும். அதுக்குள்ளே உங்களுக்கு நான் குக்கரை பற்றின விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிடுறேன். இது வந்து நான் வாங்கி ஒரு 4 மாதத்துக்கு மேலே ஆச்சுங்க. நல்லா யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் இது எப்படி அப்போ உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும், மெரிட் என்ன டிமெரிட் என்ன ரெண்டையுமே வந்து உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு தான் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் இந்த பிராண்டு தான் வாங்கியிருக்கேன். இதில் நிறைய வெரைட்டிஸ் பிராண்ட்ஸ் நிறையா இருக்குது. இந்த மாதிரி தான் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வேறு ஒன்றும் இல்லைங்க. இது ஆஃபு, அதுக்கடுத்து ஸ்லோ, அதுக்கடுத்து வந்து ஹை, அதுக்கடுத்து வந்து வார்ம் கொடுத்துருக்காங்க. இது 4 நாள் தான் இந்த ஆப்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸ்லோவில் வைக்கலாம், அல்லது ஹையில் வைக்கலாம், அல்லது வார்மில் வைக்கலாம். அவ்வளோதாங்க இதில் கொடுத்துருக்க பட்டன்ஸு, வேறு எதுவுமே இதில் இல்லை. இதில் வந்து முக்கியமாக நம்ம சொல்ல போனால் இந்த விஷயம் என்னென்னா, இது பவர் பட்டனுங்க. இது வந்து சுவிட்ச் ஆன் பண்ணோன்னு நம்மளுக்கு ரெட் கலர் லைட் எரியும். இது என்னென்னா ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் என்னென்னா, இதில் வந்து நீங்கள் சாக் பீஸ் வச்சு உங்களுக்கு தேவையான கின்ஸ் எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கலாம். இதில் என்னென்ன மெஷர்மெண்ட்டு நம்ம சேர்க்கலாங்கிறத நம்ம கின்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கலாம். சாக் பீஸ் வச்சு எழுதிட்டு அழிக்கக்கூடிய அந்த ப்ராசஸும் இது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் நல்லா வந்து ஒரு கிளாஸ் மூடியும் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது உள்ளே வந்து வெயிட்டாக இருக்குது பாருங்கள். இதுவும் வந்து ஒரு கிளாஸ் பவுல் தான். இது ஹேண்டில் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். இது வந்து வெயிட்டாக இருக்காதுங்க மேலே உள்ள பார்ட்டு. இதில் தான் வந்து உங்களுக்கு ஹீட் வந்து வெளியே வரும். ரைஸ் குக்கர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, அது மாதிரி தான். அதுக்கு உள்ளே வைக்கக்கூடிய இந்த பவுல் தான் முக்கியமான விஷயம். நம்ம ஹேண்டில் பண்ணுறது வந்து கவனமாக ஹேண்டில் பண்ணணும். இதில் வந்து கிராக் விழுக நிறைய சான்சஸ் இருக்குது. இது எப்படி அப்படின்னா, இதில் வந்து எண்ணெய் ஊற்றி நம்ம கடுகு இந்த மாதிரிலாம் தாளிக்கிறோம் இல்லையா, வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வதக்குவோம்ல, அதெல்லாம் நம்ம இதில் செய்ய முடியாது. தனியாக நம்ம கேஸ் ஸ்டவ்வில் செஞ்சுட்டு இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ணலாம். இதில் வந்து சூப்பு இந்த மாதிரி வெரைட்டி வைக்கும்போது ரொம்ப சூப்பராக வருது. டைம் அதிகமானாலும் யூஸ் வந்து நல்ல ஒரு எப்படி டேஸ்டியான ரெசிபி வந்து நம்மளுக்கு கிடைக்குதுங்க. இது என்னென்னா, இது வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது வந்து எப்படின்னா, குக் பண்ணிவிட்டு அந்த ஹீட்டோடையே நம்ம எடுத்து அப்படியே வந்து வாஷ் பண்ணி வைக்கக்கூடாது. அப்படி தண்ணி படும்போது இதில் வந்து கிராக் விழுக சான்ஸ் இருக்குது. நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் தான் வாஷ் பண்ணி எடுக்கணும் இந்த கிளாஸ் பவுலை. ஹேண்டில் பண்ணுறது மட்டும் நம்ம கவனமாக வைக்கணும், அதுதான் மெயினான விஷயம். இதில் இந்த கிளாஸ் பவுலில் வந்து நம்ம குக் பண்ணும்போது நிறைய நேரம் வந்து ஹீட் அப்படியே இருக்கும். இதுக்கு இந்த மாதிரி தான் ஃப்ளக் பாயிண்ட் அது கொடுத்துருக்காங்க. இது வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது தான். வேறு எந்த பெனிஃபிட் அதாவது சொல்லக்கூடிய அளவுக்கு இதில் வந்து நிறைய சிஸ்டம்லாம் கிடையாது. ஹேண்டில் பண்ணுறது மட்டும் அந்த கிளாஸ் பவுலில் பத்திரமாக ஹேண்டில் பண்ணணும். அது ஒன்று மட்டும்தான் கவனமாக செய்ய வேண்டிய விஷயம். இப்போ வாங்க நம்ம அந்த சிக்கனை வந்து எப்படி குக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறேன். இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். நான் உள்ளே வந்து எந்த பொருளுமே வைக்கலை பாருங்கள், வெறும் பவுல் தான் வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருந்த அந்த சிக்கனை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க இதில் நம்ம செய்ய வேண்டிய விஷயம். இதில் எந்த தண்ணியும் நம்ம சேர்க்க போகிறதில்ல, ஆயிலும் சேர்க்க போகிறதில்ல. நம்ம அந்த மிக்ஸ் பண்ண அந்த ஸ்பைசி பொருளில் சேர்த்த அந்த ஆலிவ் ஆயில் மட்டும்தான். இந்த சிக்கன்லேருந்து வரக்கூடிய தண்ணி மட்டும்தான் இதுக்கு வெந்து கொடுக்க போகுது. இப்போ இப்படி தான் செட் பண்ணியிருக்கோம். இந்த குக்கரை பொறுத்த வரைக்கும் டால் ரெசிபி எல்லாமே நல்லா செய்யலாம். நான் இன்னும் வந்து ரைஸ் வைக்கலை. ரைஸ் வச்சு யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அதுவும் நான் ஒரு நாளைக்கு வீடியோ எடுத்து கொடுக்குறேன். இப்போ இதில் கொஞ்சம் நான் ஒரு ஃப்ளேவருக்காக நான் இதில் ரோஸ்மேரி சேர்த்துருக்கேன். ரோஸ்மேரி ஃப்ளேவர் வந்து பிடிக்கிறவங்களுக்கு சேர்த்துக்கோங்க, பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லிட்டை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து சுவிட்சை ஆன் பண்ணிடுவோம்.
இதை ஆன் பண்ணதுக்கப்புறம் இது நல்லா ஒரு 5 மணி நேரமாவது நல்லா நம்மளுக்கு வெந்து கொடுக்கணும். இதை எதுவுமே டச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் ஹை மோடில் வச்சுருங்க. நீங்கள் நைட் செட் பண்ணி காலையில் சாப்பிட்ணும் அப்படின்னா ஸ்லோவில் வைங்க. நீங்கள் ஈவினிங் அதாவது ஆஃப்டர்நூன் ஆன் பண்ணிவிட்டு நைட்டில் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை ஹையில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் வெந்தால் போதும், நல்லா வந்து சிக்கன் உள்ளே ஃபுல்லாக நல்லா வெந்து கிடைக்கும். இப்போ நான் உங்களுக்கு இடையில காட்டுறேன். 1 ஹவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் அப்படி வெளியே வந்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி தாங்க குக் பண்ணோம். ஸ்லோ குக்கரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது தாங்க. சூப்பெல்லாம் அடிக்கடி குடிக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. கண்டிப்பாக வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். டைம் ஒன்று தான் இதில் வந்து டிமெரிட் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. இப்போ இது 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு, நிறைய தண்ணி வெளியே வந்துருச்சு பாருங்கள். அந்த தண்ணியிலையும் அந்த மசாலா தண்ணியிலையே அது சிக்கன் ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு. இப்போது அடுத்த சைடு வந்து நான் திருப்பி விட்டுக்கிறேன். இது ஒரு 1/2 ஹவர் வந்து திருப்பினதுக்கப்புறம் வெந்து கொடுக்கட்டும், அதுக்கப்புறமா எடுத்து நம்ம வந்து சாப்பிடலாம். ஆல்மோஸ்ட் இப்போ நல்லா ரெடி ஆயிருச்சு பாருங்கள். ஹமுஸோடையும் கார்லிக்கோடையும் நாங்கள் இதை வச்சு சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து கண்டிப்பாக நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் நான் செஞ்சதை உங்களோட நான் அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா வீடியோவையும் நம்ம வீடியோவில் சேனலில் போயிட்டு பாருங்கள். இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கிறேன். நல்லதே நினையுங்கள், நல்லதே செய்யுங்கள், நல்லதே உங்களுக்கு நடக்கும்.